நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திரு கணேசன் அவர்களுடைய குருபக்தியை கடந்த இரண்டு நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் அவரை வைத்து குருபக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், குருநாதர்கள் என்பவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்கு காயா பாட்டியையும் ஒரு உதாரணமாக நான் சொன்னேன். இப்பொழுது நான் கணேசன், இந்திரா கணேசனிடம் வருகிறேன். இவர்கள் சென்னையிலே வசித்த பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய லலிதா நடராஜன் அவர்கள் வீட்டில் தினந்தோறும் பெரியவருடைய பாதுகையை வணங்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு வீடு மாறி சென்று விட்டார்கள். அங்கிருந்து தினந்தோறும் இங்கே வந்து வணங்குவது என்பது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தினந்தோறும் வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், குருவை வணங்கிவிட்டுத்தான் அன்றைய தினத்தை தொடங்க வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பம், ஒரு முடிவு. அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நம்மிடமே ஒரு பாதரட்சை நமக்கென்று இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும், அது இல்லாததால் அல்லவா நாம் இவ்வளவு வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. பெரியவர் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரே, நாம் போய் ஒரு பாதுகைக்கு முயற்சி செய்தால் என்ன அப்படின்னு இவர்களுக்கு. அடுத்தது, பாதுகை என்பது அத்தனை சுலபத்தில் கிடைத்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. பாதுகை கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். ஏன்னா பாதுகை வீட்டுக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால், குரு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, குரு வந்து உட்கார்ந்தாச்சின்னு அர்த்தம். அந்த வீடு குருவினுடைய வீடாகிவிட்டது. குருவை வீட்டில் வைத்து கொண்டு சிறு பிழை கூட செய்யாமல் வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நாம் ஏதாவது ஒரு பிழை செய்தால் அந்த பிழை குருவை போய்சேரும். குருவையே நாம் பாவியாக்கி விடுகிற ஒரு விஷயமெல்லாம் இதற்கு பின்னாலே இருக்கிறது. அப்புறம் குருவை பாவியாக்கிய பாவத்திற்கு நாம் எந்த குளத்தில் போய் குளிக்கிறது? அதனால குருநாதர்கள் வீட்டுக்கு வருவது பெரிதில்லை. அவர்கள் சொன்னபடி அவர்களை நாம் வணங்கி தூய்மையான அறமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரியது. அதனால இவர்கள் தங்களுக்கு அந்த பாதுகை கிடைக்குமா, முயற்சி செய்து பார்ப்போம், பக்தி இருக்கிறது, ஆசை இருக்கிறது என்று காஞ்சிபுரத்திற்கு வந்தார்கள். வந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கிடைத்தது. நீங்கள் ஒரு பாதுகை செய்து எடுத்து வாருங்கள், பெரியவருக்கு அதை காணிக்கையாக தாருங்கள், பெரியவர் அதை அணிந்து கொண்டு சில மணி நேரம் இருந்துவிட்டு திரும்ப அதை உங்களுக்கு தந்து விடுவார். அப்பொழுது அது பெரியவர் அணிந்த பாதுகை என்கின்ற சிறப்புக்கு உரியதாகிவிடும். உங்களுக்கும் பாதுகை கிடைத்தது போல் இருக்கும். ஏன்னா இங்கே இப்பொழுது உங்களுக்கு எடுத்து தருவதற்கு பாதுகை இல்லை என்று அங்கிருப்பவர்கள் சொல்லவும் இவர்களுக்கு அந்த கருத்து ரொம்ப பிடித்திருந்தது. உடனே பெரியவருடைய கால் அளவை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நல்ல மரத்திலே பாதுகை செய்து அதை எடுத்து வந்து மடத்தில் இருக்கக்கூடிய பாலு என்கின்றவருடைய உதவியோடு அந்த பாதுகையை பெரியவர் முன்னாலே வைத்தார்கள். பெரியவருக்கும் தெரியும் பாதுகை வருகிறது என்று சொன்னாலே ஒரு பக்தன் அதை வேண்டி வந்திருக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். உடனேயே அவர் அதை அணிந்து கொண்டார். அணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் காத்திருந்தார்கள். நெடுநேரம் அணிந்து கொண்டிருந்த நிலையில அப்படியே அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே இன்னொரு ஒரு அதிசயமும் நடந்தது. வடநாட்டிலே காஷ்மீரிலே இருந்து சில பண்டிதர்கள் பெரியவரை தரிசனம் செய்ய வந்தார்கள். அவர்கள் காஷ்மீரில் விளைகின்ற குங்கும பூவை எடுத்து வந்திருந்தார்கள். பூக்களிலே மிக உலை உயர்ந்த மனம் மிக்க சக்தி மிகுந்த பூ குங்குமப்பூ. இன்றைக்கு ஒரே ஒரு கிராம் 120 ரூபாய், அப்படின்னா 10 கிராம் 1200 ரூபாய், 100 கிராம் 10,000, 1 கிலோ 1 லட்சம். யோசித்து பாருங்கள், அப்படின்னா அது எவ்வளவு மதிப்பு மிக்கது. ஏன்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் பார்த்து பார்த்து பயிர் செய்தாலும் கொஞ்சம் தான் கிடைக்கும்.
அதற்கு பின்னால் வந்து பருவச்சூழல், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட குங்குமப்பூவை கொண்டு வந்து பெரியவர் அடைந்திருந்த இந்த பாத குரடுகள் மேலே அந்த பண்டிதர்கள் குங்குமப்பூ போட்டு அர்ச்சித்தார்கள். இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் கொடுத்த பாதுகை பெரியவர் அணிந்து கொண்டது மட்டும் அல்ல, மிக உயர்ந்த மலர் வகையைச் சேர்ந்த குங்குமப்பூவாலேயே அதற்கு அர்ச்சனை நடந்திருக்கிறது. பெரியவர் காத்திருக்க சொன்னது இதற்காகத்தான் என்பது அவர்களுக்கு அதற்கு பின்பு புரிந்தது. அதற்கு பின்பு பெரியவரே அந்த பாதக்குரடை தன் கையிலே இருந்து கழட்டி தன் மார்பின் மேலே வைத்து அவர்களுக்கு தந்தார். பெரியவர் எப்பொழுதுமே தன்னை தான் என்கின்ற அகந்தையோடு தன்னை பெரியவராக கருதி கொண்டதே இல்லை. அவர் அவ்வாறு செய்ததற்கு காரணம் தன்னுடைய ஸ்தானம். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் இந்த மடத்தினுடைய மடாதிபதி, இந்த மடத்தினுடைய மடாதிபதி பொறுப்புக்கு வந்து இந்த மடத்தை நிர்வகித்து வருபவன், இந்த மடத்தினுடைய தலைவர் ஆதிசங்கரர், அவரை தொட்டு வருகின்ற நாங்களும் சங்கரர் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகையினால இங்கே நான் அல்ல, நான் ஆதிசங்கரன். என்னை அந்த குருவாக பார்க்கிறார்கள். அவருடைய ஸ்தானத்திலே நான் இருப்பதனால நானும் அவரை போல் கடன் செய்யணும், அவரை போல செய்யணும். ஆக எனக்கு என்னை ஒருவர் துதிக்கிறார், எனக்கு ஒருவர் அர்ச்சனை செய்கிறார், என் காலடியில் ஒருவர் விழுந்து வணங்குகிறார் என்று சொன்னால் அது இந்த உடம்புக்கு அல்ல, இந்த ஸ்தானத்திற்கு. நான் முற்றும் துறந்த சன்னியாசி. முற்றும் துறந்த சன்னியாசி ஒருவருடைய வணக்கத்திற்கு ஆசைப்படலாமா? என்னிடம் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு நான் கொடுப்பதற்கு? ஆசைகள் கூட நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே கொடுப்பது தானே தவிர கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாத பரதேசி நான். ஆனால் வருகின்றவர்கள் ஒரு பெரிய சன்னிதானமாக கருதும் பொழுது அவர்கள் மனம் வருத்தப்படக்கூடாது என்றுதான் அவர்களை வாழ்த்தி நன்றாகிறது என்று சொல்லுகிறேன். உண்மையில் என் வசம் எதுவும் இல்லை, நான் ஒன்றுமில்லாத ஒரு பரதேசி சன்னியாசி என்று ரொம்ப அழகாக தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனால் இதை போல பக்தர்கள் யாராவது வந்து அணுகும் பொழுது அவர்கள் சொல்லாமலே அவர்களுடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்பவர். செருப்பு என்று நாம் சாதாரணமாக சொல்லுகிறோம். இந்து மதத்திலே மட்டும்தான் உடல் உறுப்புகளிலே கால்களுக்கு தனி மரியாதை. பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்குவது என்கின்ற கலாச்சாரம் எல்லாம் இந்த மண்ணில் மட்டும்தான். வேறு எந்த மண்ணிலும் காலில் விழுந்து வணங்கும் பழக்கம் கிடையவே கிடையாது. காலுக்கு ஒரு தனி தன்மை, காலுக்கு ஒரு தனி இது. காலில் அணிகும், காலுக்கே பெருசுன்னு சொன்னா காலில் அணிவதற்கு எவ்வளவு பெரிய தன்மை. அதனாலதான் ராமாயணத்துல ராமன் அணிந்த பாத குருடுகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தது. அதனால குருநாதருடைய செருப்பு நம் வீட்டில் இருக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாம் அணிவது செருப்பு புராண, குருநாதர்கள் அணிவது செருப்பு அல்ல. செருப்புன்ற ஒரு தேய்ந்து போகிற அழுக்கு விஷயமாக அதை சொல்லக்கூடாது. அது பாத குரடு, பாத ரக்ஷை. ரக்ஷை என்று சொன்னால் நம்மை காப்பது. அங்கே பெரியவர் வந்து அந்த வடிவத்தில் இருந்து கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று பொருள். உயர்ந்த மனோபாவத்தை நாம் அந்த பாத குரடுகள் மேல் வைக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அப்படி புரிந்து கொண்டு செயல்பட்டார்கள். அதனால்தான் இவர்களுடைய விருப்பம் குங்குமப்பூ மூலமாக ஈடேறியது. இப்படி பெரியவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய தருணங்களிலே, பல கோணங்களிலே, பல விதங்களிலே அனுகிரகம் செய்திருக்கிறார். இன்னும் இதுபோல் சிந்திப்பதற்கு நிறைய இருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.